பாஸ்டர் சைமன் புழல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையின் போதகர் முன்பாக வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கனம் பெற்ற மதிப்புக்குரிய பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்களை கடந்த 25 ஆண்டுகளாக நான் நன்றாக நெருங்கி ஐக்கியத்தோடு அறிந்திருக்கிறேன். அதிகமாக என்னை நேசிக்கக்கூடியவர், நானும் அவரை அதிகமாய் நேசிக்கக்கூடியவன். நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுடைய நாட்களிலே அவருக்கு உதவி ஊழியனாக நான் இருந்த சமயம் ஒருமுறை தலைமை சபை ஊழியக்காரர்கள் கூடி வரவு நடைபெற்றது. அந்த சமயத்திலே தலைமை போதகர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் முன்பாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த கூடி வரவு துவக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ், அந்த ஒரு மெதுவடை அப்படி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சீஃப் பாஸ்டரும் எனக்கும் கொண்டு வா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாஸ்டர் தாமஸ்ராஜுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் வடை கொடுத்தேன். அவங்க வடை சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க கையெல்லாம் ஆயில் ஆயிட்டுது. நான் என்ன பண்ணேன், ஒரு பிளாஸ்டிக் பேஷன் ஒரு கையிலையும் இன்னொரு கையில் மக்கு, பிளாஸ்டிக் மக்கில் ஃபுல்லாக தண்ணியும் கொண்டு வந்து நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதன் பிறகு பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுக்கும் கை கழுவுறதுக்கு நான் உதவி செஞ்சேன். உடனே பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, என்ன சைமன், எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த எலிசாவை போல எங்கள் கைகளுக்கெல்லாம் நீர், கை கழுவுறதுக்கு தண்ணீர் நீர் வாய்த்து விடுகிறாய், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உதவிக்கார ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள், நீ நல்ல நிலையை அடைவ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்னை பிளஸ் பண்ணார், அவர் வாழ்த்தினார். இன்னைக்கு எங்களுடைய ஊழியத்திலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோம். மெய்யாகவே ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல் எங்களை போன்ற தலைமுறையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அநேகர் உருவாவதற்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் உதாரணங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாய் திகழ்ந்தவர் நம்முடைய அருமையான பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள். அவருடைய ஊழியத்திலிருந்து நாம் பெற்றவைகளும் கற்றவைகளும் அநேகம் அநேகமாயிருக்கிறது. ஆகவே பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுடைய ஊழியத்திற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு முன்பதாக இத்தனை மேன்மையான தியாகமான மதிப்புக்குரிய ஊழியத்தை செய்த தேவதாசருடைய மகத்தான ஒரு ஊழியம் எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி புஸ்தகமாகவே திகழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் எழுந்திருக்கக்கூடிய அவருடைய அன்பு துணைவியார் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் முழு சபையாருக்கும் கர்த்தர் நிறைந்த ஆறுதலை தந்திருளும்படி ஒரு சிறிய ஜபத்தை நான் ஏறெடுக்க நான் விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திருநாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை தெய்வீகமாய் முடித்து இறுதி வரைக்கும் விசுவாசத்தை காத்து அற்புதமான ஆவிக்குரிய போதகர் பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அவருடைய உதாரணங்களுக்கெல்லாம் முன் உதாரணமான தேவரக சாட்சியின் வாழ்க்கை என்பது எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினுடைய ஊழியத்திற்கு மிக சிறந்த ஒரு பாடமாய் அமைத்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தாலும் அவருடைய சாட்சியின் வாழ்க்கை, அவர் கொடுத்த தூதுகள், அவர் எங்கள் மத்தியில் ஆற்றிய சேவைகள்,
அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசக்கூடிய தரம் வாய்ந்ததா இருக்கின்றபடியினாலே, இப்படிப்பட்ட ஒரு தேவரக பரிசுத்தவான் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்திலே நாங்கள் வாழும்படிக்கு நீரங்களுக்கு அருளிய தேவரக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அருமையான போதகரை இழந்திருக்கக்கூடிய அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் முழு திருச்சபையாருக்கும் எங்களுக்கும் ஈடுகட்ட முடியாத இந்த இழப்பின் மத்தியிலே பரலோக தேவனாகிய கர்த்தர் நிறைந்த ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்தருள வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.